ஆனா இந்த ரெயின் ஃபாரஸ்ட்ல மரம் கூட ரொம்ப டேஞ்சரஸ். இதோ இருக்கு பாருங்க. இதெல்லாம் சாதாரண முள் இல்ல. மோகமுள். சி, வேஷமுள். குத்திச்சு அனிமல் செத்துச்சு. இது என்ன செடியால நாகினி சீரல்ல வர ஸ்னேக்கா? ஆமா இவர் எங்க இவ்ளோ வேகமா போயிட்டு இருக்காரு? பாவம் லிஃப்ட் இல்ல. அதனால சொந்த கையவே லிஃப்ட்டா யூஸ் பண்ணிட்டு ஸ்லோ மோஷன்ல மரம் ஏறிட்டு இருக்காரு. இவர் பேரு ஸ்லாத். என்னப்பா தலையெல்லாம் நல்லா எண்ணெய் போட்டு படிய வாரி இருக்க, ஆனா நகத்தை மட்டும் இவ்ளோ லெங்தா விட்டுருக்க. எங்க ஏரியா பஸ் கண்டக்டர் ஒருத்தர் இப்படிதான் பெரிய நகை வச்சிருப்பாரு. கேட்டா குலதெய்வ கோயிலுக்கு வேண்டுதல்னுவாரு. இந்த இலையெல்லாம் நம்ம ஒருவேளை சாப்பிட்டோம் வைங்களே, அடுத்த வேளை சாப்பிடறதுக்கு நம்ம இருக்க மாட்டோம். அவ்வளோ டாக்ஸிக், குடலை பெரட்டி எடுத்துரும். ஆனா அந்த பிரச்சனை இந்த ஸ்லாத்துக்கு கிடையாது. இவங்க வயித்துல ஃபுல்லா நல்ல சிம்பயாட்டிக் பாக்டீரியா இருக்கு. அதனால இந்த மாதிரி ஏடா குணம் இலைய சாப்பிட்டு அசிடிட்டி மாத்திரை தேடி போக தேவையில்லை. ஆனா அப்படி இருந்தும் இதை டைஜஸ்ட் பண்ண சுமார் ஒரு வாரம் ஆகும். அந்த ஒன் வீக் அப்புறம் தான் இவங்களுக்கு ஒன் பாத்ரூம் டூ பாத்ரூம் எல்லாமே. அப்புறம் டூ பாத்ரூமை வெளியேற்ற பொன்னான நாள் வந்துச்சுன்னா இவங்களுக்கு ரொம்ப குதூகலம். அந்த ஃபீலிங் இருக்கே, இந்த சந்தோஷமான தருணத்தை அனுபவிக்கிறவங்க இந்த ஸ்லாத் மட்டும் இல்லை, அவங்க உடம்புல இருக்கிற மாத்து கூட. இந்த பூச்சிங்க ஸ்லாத்தோட முடியில தான் டூ பிஹெச்கே கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணி பல நாளாக குடுத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பூச்சிங்க ஸ்லாத்தோட கழிவில் தான் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும். இப்போ புரியுதா ஏன் ஸ்லாத் கையில் அந்த பெரிய நகம் வச்சிருக்குன்னு? அண்ணே ஸ்லாத்தனே, ஒன்னே ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீங்கள் இப்படி சிரித்தா மாதிரி முகத்தை வச்சிருக்கிறதுனால தான் உங்களை இந்த பூச்சிங்கெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுதுங்க. ஸோ இனிமேலாவது தயவு செய்து மூஞ்ச டெரராக வைங்க.